மச்சி ஒரே பசிடா பசிச்சுக்கிட்டே இருக்கிறா மச்சி நமக்கு இந்த நடிப்பெல்லாம் செட் ஆகாது. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கடைக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் போயிருக்கோம், பண்ணியிருக்கோம். அது வந்து ஆஃப்டர்நூன். இதுக்கு மேலே அந்த கடைக்கு நைட் நாங்கள் போய் பிளாக் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நான் வந்துட்டு அங்கே ஸ்பாட்டில் போய் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ வணக்கம் மக்களே, கெஞ்சேயர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மத்தூரில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பிளாக் போட்டிருப்பேன், அதாவது இதுக்கு முன்னாடி இதாக ஃபுட் பிளாக் தான், அதே கடையில் தான் இருக்கிறோம். அப்போ வரும்போது சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வாப்பா, மதியம் வந்து பிரியாணி மட்டும் தான் இருக்கும், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வேலை என்ன, நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். ஸோ வாங்க போகலாம் உள்ள. பரவாயில்ல, கூட்டம் நிறைய இருக்குது. ஏன்னா மூஞ்சி வச்சு என்னைய மறைக்கிறேன், கூட்டம் நிறைய இருக்குது, வாங்க போகலாம். மைக்கு வச்சிரு, வாயில யார் வாயில திருப்பி நல்லா இருக்கு. இந்த நாள் போன வீடியோல பார்த்துருப்போம், திருப்பி திருப்பி வந்தாச்சு. நாங்கள் பொண்ணே மதியானம் வந்திருந்தோம், செம்மையாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சுன்றதுனால தான் திருப்பி வந்திருக்கிறோம் ரெண்டாவது வாட்டி. நைட் என்னென்னா இருக்குது? மதியானம் பிரியாணி இருந்துச்சு, நைட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது? நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தவிர்த்து மீதி எல்லாமே 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 நம்மகிட்ட இருக்குது. பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு, சில்லி சிக்கனு, சில்லி பீஃபு, பரோட்டா, சப்பாத்தி, கல் தோசை, ஆம்லேட்டு, கலக்கி, எல்லாமே எல்லாமே இட்லி தவிர்த்து மீதி எல்லாமே எல்லாமே இருக்குது. ரீசனபிள் ரேட்டு தான் கொடுக்குறோம். ரொம்ப அப்படி எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ரீசனபிள் ரேட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தியாக போயிட்டு இருக்குது. ஓகேண்ணா, அடுத்து எப்படின்னா இந்த இதெல்லாமே ஹலால் தானா? எல்லாமே வந்து நம்ம வந்து ஹலால் தான். நமக்கு வந்து நம்ம தம்பி தான் ஒருத்தர் பாய், அவர் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுறாரு எல்லாமே. நம்ம போகிற கறி எல்லாமே ஹலால் கறி தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் தான் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாம் இப்போ போன வீடியோ கூட கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ அது ஹலாலா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால இப்போ ஹலால் அப்படின்னா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க, நம்பி வந்து சாப்பிடுவாங்க. அதனால நான் எட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினதுமே ஹலால் தான், 100% ஹலால் தான். கறி எங்கே வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நம்ம ஹலால் தான் போடுறோம். அதுவும் நம்ம இன்னும் பிரியாணி வந்து நம்மகிட்ட ரொம்ப ஸ்பெஷல். பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்மக்கிட்ட. இது மூலமா கொஞ்சம் கஸ்டமர் வரும், நமக்கு ஆர்டர்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால தான் நல்லா போயிட்டுருக்கு. ஓகேண்ணா, இப்போ நம்ம அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு மீதியெல்லாம் அப்படியே பண்ணிடலாமாண்ணா? வழக்கம் போல கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், அதுக்கு தானே வந்துருக்குறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடையில் சமைக்கிற இடத்துல இருக்கிறோம். அவங்க வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு நல்லா சூடாக போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கொடுங்களா. நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா, சிக்கன் ரைஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு, எல்லாமே இருக்குது. வேறு பரோட்டாலாம் இருக்காண்ணா? வேறு என்ன இருக்குது? நீ அப்படி ஓரமா போ. வேற என்னெல்லாம் இருக்கு? பரோட்டா, சப்பாத்தி, தோசை. பரோட்டா, சப்பாத்தி, தோசை, குத்து பரோட்டா, சிக்கன் குத்து, முட்டை லவம், முட்டை பீச், சாதா பீச், எல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், ட்ரை பண்ணிட்டு சொல்றோம், அப்போ சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் சொல்றேன். ஓகே, நன்றி. ஓகே, நான் வந்துட்டு போன விழா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்போ வந்து மதியானம் நேரம் இங்கே வந்திருந்தேன், இப்போ வந்து நைட் வந்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்பயே சொல்லியிருந்தாரு, மதியானம் வரும்போது நைட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்திருந்தோமே. அங்கேயும் இருக்காது கடை, ஒரே கடை. ஏய் வா, இப்படி வா, நீ எப்படி இருக்குன்னு சொல்லு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஆல்ரெடி சாப்பிட்டான், புதுசாக சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறான். தெரியலே, தமிழ்நாட்டிலே இந்தியா இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ஆகியா? பீஃப் ரைஸ் சொல்லு, சத்தியமான சொல்லு. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸ். பக்கத்தில் சாப்பிட்டு அப்படியே டெசர்ட் சாப்பிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஐஸ்கிரீம். ஓகே, எல்லா கடைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, இருட்டாக இருக்குது. நான் பேஸ்போர்ட் பேசிட்டு இருக்கேன், நான் கடைக்குள்ளே போயிட்டு மீதிலாம் பண்ணுறேன். ஓகேவா? இது என்னதுன்னா கொத்தா. கொத்து அடுத்து கொத்து வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்கிறோம். சூடாக இருப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிட்டு ஆஹா, பயங்கரமா இருக்கு. ஏய் இவர் செய்யலடா, இன்னொருத்தர் வந்து ஃபுட் பிளாக் பண்ண சொன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அது இந்த முட்டைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு பாத்தியா? நீ மைக்க வச்சிட்டு பேச மாட்டற, முட்டைல டேஸ்ட் இருக்கு. சரி, முட்டைல ஒரு டேஸ்ட் இருக்கு பாத்தியா? என்ன கொதம் தெரியுமா? முட்டை முட்டை அதுவே தெரியாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான்னு நினைச்சேன். இதை கிட்ட அப்படியே சூடா நம்ம கண்ணு முன்னாடி போட்டு தராங்க. அது ஒரு ரெண்டுக்கு
தோசையாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், கொத்தாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே போட்டு தராங்க. கைஸ் இந்த கடையில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ளே ஒரு டீ கடை இருக்குது. நான் எப்படிடா போயிட்டு இருக்கு, டீ கடை இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. ஹிந்தியில சொல்லிருக்கேன், பிரியாணி சாப் பண்ணியா அண்ணாக்காவா, பிரியாணி சூப்பரா இருக்கு. சூப்பரா கைஸ் பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பரா. ஒரே நிமிஷம் அண்ணன் சொல்றேன், லெமன் டீ ஒண்ணா? இங்க வந்து பிரியாணி தான் ஃபேமஸ் ஓகேவா. ஸோ மத்தியான டைம் வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் இங்கே ஓகேவா. அதாவது சிக்கன் 65 பிரியாணி தான் இங்கே இருக்கும், அதோட ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தவிர தோசை எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கு, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம் இங்கே. அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் லெமன் டீ ஒன்று போட்டிருக்காருண்ணா, ஒரு பால்ண்ணா. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபுட் பிளாக்ல. அப்போ தானே எல்லார்ட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும், இல்லாட்டி நம்மளே சொன்னால் சரிப்பட்டு வராது. ஆமாம், அது கஸ்டமர் ரிவ்யூ நம்ம பண்ணிடலாம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு அண்ணன் சாப்பிட்ருக்காரு, அவரை பிடிச்சி கேட்போம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு ரிவ்யூ மாதிரி. சிக்கன் ரைஸ் மைக்கு அந்த அண்ணன் கச்சிட்றான். சொன்னால் டெய்லி இங்கே தான் சாப்பிடுங்களா இல்லை இன்றைக்கி தான்? ஆமாம், இல்லை இல்லை, டெய்லி நாங்கள் தான் சாப்பிடுவோம். அப்படியா, எப்படி சாப்பாடுலாம் நல்லா இருக்கு? ஆஃப் ரைஸும் தராங்க, கம்மி 70 ரூபீஸ் தான் ஆஃப் ரைஸ். ஃபுல் ரைஸ் வாங்கினா 100 ரூபா. ஓகே, நல்லா இருக்கு. எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் வாங்க, பசங்களுக்கு வாங்கிட்டு போவேன். அப்படியா? கூட ஒர்க் பண்ணுறாங்க இந்தியக்கார பசங்களா, ஒரு 10 பேர் 9 பேர் நாங்கள் தான் டிஃபன் வாங்கிட்டு போவோம். அப்படியா? ஓகே. ஹாய்ண்ணா, நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், இங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்றது உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு எப்படின்னா இருக்கு, டெய்லி சாப்பிடுவீங்களா இங்கே? இல்லைப்பா, இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி எல்லாம் ஓகே வேணா? எல்லாம் ஓகே, நல்லா திருப்தி. ஓகே, இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லி வரீங்களா இல்லை நீங்களா தான் வந்து? இல்லை, அங்கே கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே, நல்லா இருக்கு இடம், அதனால தான். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, அதுதான் அது கேட்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே சார், ஓகே, தேங்க்யூண்ணா. நான்வெஜ் மட்டும் தான் இல்லை வெஜ் எல்லாமே வாங்குவீங்களா? இல்லை, நான்வெஜ் மட்டும்தான். நான்வெஜ் மட்டும் நல்லா நல்லா சாப்பிட்டோம். ஆமாம், நல்லா இருக்கு எல்லாமே. அது தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ஆம்லெட், கலக்கு எது வேணாலும் 15 ரூபா தான். 15 ரூபா? ஆமாம். ஹெல்த்தும் எது கம்மியாக இருந்தாலும் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. மீதி இடத்துலாம் போனால் 20 ரூபா அப்படிதான் விற்கிறாங்களே. ஹெல்த் எல்லாமே பாதிப்புலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நான் தான் வாங்கிட்டு இருந்தேன் டெய்லி. நான் டெய்லி வாங்குறேன், ஏன்னா நான் இப்போ ஒரு நாள் தான் சாப்பிட்றேன், எனக்கு விஷயம் தெரியாது. அண்ணன் டெய்லி சாப்பிட்றேன். நான் டெய்லி வாங்கிட்டு போகிறேன். பசங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறாங்களா இந்திக்காரங்கள, அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு. எங்கே தான் வாங்கிட்டு போகிறது? ரைட். ஒரு இடத்துல நிறைய வாங்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம்லாம். அங்கெல்லாம் வந்து 20 ரூபா அப்படி கேட்குறாங்க கல் தோசைக்கு. இங்கெல்லாம் 15 ரூபா. கம்மியாகவும் இருக்குது, நல்லா கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதான் முக்கியம். மதியமாக பிரியாணி போடுறாங்க, நானும் அது சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நான் இப்போதைக்கு நைட்டு மட்டும் வாங்கிட்டு இருக்கேன். மதியம் நான் போனே சாப்பிட்டேன். சேர்வெல்லாம் நல்லா இருக்கு, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால எதுவும். ஆமாம், இதெல்லாம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, பக்காண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே வந்துட்டு நாங்கள் அப்படியே ரேண்டமாக கேட்குறோம். சரி, அப்போ அவர்கிட்ட கூட இப்போ கேட்கலாமா? வாருங்க, உங்களுக்கு அப்படியே லைவாக கேட்குறேன். அப்படியே மச்சி அந்த இதை கொடுறா, நான் அப்படியே லைவாக கேட்குறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அண்ணா, இந்த கடையில் சாப்பிட்டீங்களாண்ணா? எப்படிண்ணா இருந்துச்சு? எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். அப்படியா? நைட்டு இங்கே தான் எப்பவுமே ஃபுட் சாப்பிடுவோம். ஓகே, நல்லா தான் இருக்கும். ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பிரியாணி பண்ணுவாங்க, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூலும் டெய்லி சாப்பிட்றீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? டெய்லி நைட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஓகே தான், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கு. ப்ரைஸ் எல்லாமே? ப்ரைஸுமே வந்துட்டு ஒரு தோசை பார்த்துக்கிட்டீங்க, கல் தோசையும் 15 ரூபா தான். அதுமாதிரி எல்லாமே ஓரளவு ஆவரேஜான அமௌண்ட் தான், நீட்டாக இருக்கும். ஓகே, கன்னியாகுமரியாண்ணா நீங்கள்? நான் தூத்துக்குடி. தூத்துக்குடி, அதான் பாஷையிலே தெரியுது, ஒன்று கன்னியாகுமரி தூத்துக்குடியாக இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே ஓகே கைஸ், இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு சும்மா நான் சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல கிடையாது, எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து இருக்கிறதா சொல்கிறோம். நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அதான் நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், மற்றபடி அது எப்படி இருக்குங்கிறது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் சாப்பிட்டா தான் மட்டும் தெரியும். நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே வந்து சாப்பிட்டோம் ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்போ தான். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம கடைசியாக சைட் டிஷ் ஒன்று வாங்கியிருக்கோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பீஃபு. ஸோ இது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு சொல்லிடுறேன்.
டேஸ்ட் பக்கவாக இருக்குது. இந்த என்ன மெயின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி. இங்கே வந்துட்டு ஆனால் அப்படி இல்லை, மென்ன அப்படியே அப்படியே கரையுது. நாங்கள் சொல்லுவோம்ல ஒரு மாதிரி கறி வேகலை, கறி ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக குக்கர் இருக்குது, கரெக்டான அளவாக இருக்குது. ரொம்ப வெந்தும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக வெந்தும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் இதில் எனக்கு சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூவர் பயங்கரமான எல்லாம் கிடையாது, போன வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் இது நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன் எனக்கு வரும். ஸோ இது சாப்பிட்டு பார்த்ததில் நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே என்ன ஏறி இருக்குது என்ன இறங்கி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோதான். நீ என்ன நான் சொல்கிற தம்பி சொல்றேன், ஆக்டிங் பண்ணாதீங்க, நடிக்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நீ சொல்றதுக்கு வார்த்தை இல்லனா புரியல. நான் சொன்ன மாதிரி தான் ஹார்டா இல்ல, நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்கு. இப்போ நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சோம் சார், நல்லா சரியான வயிறு ஃபுல்லு. அப்பா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு. அண்ணா நம்ம கூட தான் இருக்காரு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாமே. பக்கவா சாப்பிட்டீங்களா? எப்படி அருமை அதான் நாங்கள் முன்னாடி எல்லாமே சொல்லிட்டோம். எல்லாமே வந்துட்டு சும்மா சொல்லணும் இல்லை, அதுவும் இல்லாமல் நாங்கள் சொன்னால் நம்ம மாட்டேன்ற கஸ்டமர் ரிவ்யூ எடுத்து காமிச்சாச்சு. அதனால் அதான் உண்மை வேணாம். இப்போ நம்ம தரமாக தான் பண்ணுறது, எல்லாமே தரமாக தான் செய்கிறது. இது நம்ம எஸ்டேட்டு டிப்போ தாண்டி நேராக வந்தீங்கன்னா போச்சா அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை. பேக் சைடு ஃபுல்லாக ஐடி கம்பெனி இருக்குது, டாட்டா இருக்குது, ஹெச்சிஎல் இருக்குது. இதான் லொக்கேஷனு, பார்த்துக்கங்க. ஸோ அண்ணனே சொல்லிட்டாரு அட்ரஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? அதான் நாங்கள் வந்துட்டு இப்போது வயிறு ஃபுல்லாக அளவுக்கு சாப்பிட்ருக்கோம்னா வந்துட்டு நல்லா இல்லைன்னா சாப்பிடவே முடியாது, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு, கொத்து பரோட்டா, அப்புறம் திருப்பி கடைசியில் சில்லி பீஃபு, ஏகப்பட்ட சாப்பிட்டோம். அது எல்லாமே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு கடைசியில். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டா இதுக்கு மேலே அது எப்படி அப்படிங்கிறது ரியலாக தெரியும். நாங்கள் சொல்ல தான் முடியும், அதுக்கு மேலே வந்து சாப்பிட்டா தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மதியானம் வந்து சாப்பிட்டு, அது பார்க்காதவங்க வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோவில் திருப்பி சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை. நம்ம ஜெனியோட சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம தட்டிருங்க.